கோடை விடுமுறை காரணமாக பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்ததால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் ராஜா வழங்குகிறார். மகேஷ் ராஜா, பொதுவாகவே கோடை காலத்தில் அங்கு சுற்றுலா பயணிகளினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும், இது போன்ற வாகன நெரிசல்கள் ஏற்படுவதும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு இன்னும் மாற்று வழி கண்டறியவில்லையா? தற்போது அங்கு என்ன நிலவரம்? பூங்குழலி, விடுமுறை விட்டாலே கொடைக்கானலுக்கு பயணிகள் படையெடுப்பது வாடிக்கையான ஒன்றாக உள்ளது. அதிலும் கோடை விடுமுறை என்றால் அதீத அளவில் பயணிகள் மலைப்பகுதிகளுக்கு வத்தலக்குண்டு சாலை, அடுக்கம் சாலை, பழனி சாலை என 3 நெடுஞ்சாலை வழியாக பெருமாள் மலை வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருகின்றனர். 3 சாலை சந்திக்கும் பெருமாள் மலையில் மொத்த வாகனங்களும் குவிவதால் அங்கிருந்து நகரை அடைய 10 கிலோமீட்டர் தொலைவு வாகனங்கள் ஊர்ந்தவாறு செல்லும் நிலை ஏற்படுகிறது. வரும் பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறி வருகின்றனர். வாகன நெரிசலால் அவர்கள் கொடைக்கானலை வெறுக்கும் நிலைக்கும் தள்ளப்படுகின்றனர். பெருமாள் மலையிலிருந்து கோயில்பட்டி வில்பட்டி கிராமம் வழியாக கொடைக்கானல் ஏரிக்கு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளூர் சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்தும் அரசு ஏனோ அதனை கண்டுகொள்ளவில்லை என புகார்கள் எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது அரசு உயர் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பெரும் அரசியல் ஆளுமைகள் என யார் இந்த சூழலில் கொடைக்கானல் வந்தால் வாகன நெரிசலில் சிக்கு தவிக்காமல் தப்பிக்க முடியாது என்பதே நிதர்சனமான நிலையாக உள்ளது. அரசு இதனை கவனத்தில் எடுத்து கொடைக்கானல் வாகன நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பெருமாள்மலை கிராமத்தில் இருந்து மாற்றுச்சாலை அமைத்தும் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் இருந்து உடுமலை நகருக்கு புதிய சாலை அமைத்தால் மட்டுமே இந்த சூழலில் இருந்து மீள முடியும் என்பதே நிலையாக உள்ளது. மேலும் கொடைக்கானல் நகரில் ஆங்காங்கே உள்ள எம்டி இடங்களை கண்டறிந்து அங்கு வந்து வாகன நிறுத்தங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதும் உள்ளூர் மக்களினுடைய கருத்தாக உள்ளது. பூங்குழலி, வாகன நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நீங்கள் சொன்ன இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விரைவில் நடவடிக்கை எடுக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ் ராஜா.